இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அன்றைக்கே ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நேற்றே பேசினார் இருந்தாலும் அது ராகுலுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு கல்வி கடைசி அதாவது இந்த தேர்தலுக்கு முந்தைய அவருடைய நடவடிக்கைகள் நல்ல கணிசமான ஒரு பாசிட்டிவாக இருந்தது ஒரு ஸ்டெலமெரிஸில் வந்து அவர் பேசின விதமாக அதுக்கு பிறகு ஒரு ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண விதம் இதெல்லாம் இதெல்லாம் அவர் இன்னும் கொஞ்சம் முன்னால் செஞ்சுருக்கணுமா அவர் முடிஞ்சிடுச்சா இல்லை எழுந்து திரும்ப உட்காருவாரா இது ராகுல் பட்டியா அதாவது காங்கிரஸினுடைய இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸினுடைய வீழ்ச்சி என்பது மிகப்பெரிய வீழ்ச்சி அது அது வந்து இந்தியா முழுக்க அவர்களுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் கிடைத்து அந்த ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் இருபது இடங்கள் கேரளம் தமிழ்நாடு புதுச்சேரி கொடுத்த இடங்கள் பஞ்சாப் மீதி இருக்கிற எல்லா மாநிலங்களும் சேர்த்து அவர்களுக்கு கிடைத்த இடங்கள் முப்பது இடங்கள் இருபது மாநிலங்களில் பூஜ்ஜியம் இந்த ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் டபுள் டிஜிட்டு கேரளம் ஒன்றில் மட்டும் டபுள் டிஜிட்டு பாக்கி எல்லாத்துலேயும் சிங்கிள் டிஜிட்டு உத்தரப்பிரதேசத்தில் சோனியா காந்தியை தவிர வேறு யாரும் ஜெயிக்கவில்லை ராகுல் காந்தி உள்பட யாரும் ஜெயிக்கவில்லை இந்த இதை பார்க்கிற போது இதில் வந்து பல பெருந்தலைகள் காங்கிரஸ் மற்றவர்களோட இணக்கம் காட்டாததில் காங்கிரஸுடைய பெருந்தலைகள் வந்து வீழ்ந்திருக்கின்றன மல்லிகாள் அர்ஜுன கார்கே அவுட்டு ஜோ ஜோதிர் ஆதித்ய விட்டு இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் சிந்தியா வந்து அவருடைய தொகுதியான அவருடைய பாரம்பரிய குடும்ப தொகுதியான குணாவில் வந்து தோற்று போகிறார் அந்த கோட்டையை வந்து அங்கே உடைகிறது அது வந்துட்டு இந்த வீழ்ச்சியிலிருந்து அவர்கள் மீண்டு இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்னவென்று பார்த்தால் அவங்க வந்து ஒரு தனிநபர் தாக்குதலில் வந்து இந்த பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டாங்க அவங்க போன இடங்களிலெல்லாம் தெருவுக்கு தெரு முக்குக்கு முக்கு அவர்கள் வந்து சௌகிதார் சோர்ஹ என்கின்ற மோசத்து அப்படி பார்த்தா நீங்க ராகுலை தாண்டி யாரையும் சோஷியல் மீடியா இவ்வளோ கிண்டல் பண்ணிருக்க மாட்டாங்க வந்து அவரை ஒட்டுமொத்தமா அவர் வந்து அவரை வந்து ஒரு 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 கணக்கில் எடுத்துக்க கூடாது அவளுங்கிற மாதிரி கிண்டல் பண்றது நிறைய இந்த பக்கம் இருந்தது தானே இல்லை சோசியல் மீடியா வந்து ஒரு விஷயமே கிடையாது வந்து ஓட்டர்ஸ் மத்தியில் போகும்போது குறிப்பாக வட இந்தியாவில் வந்து நீங்க போகிற போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஈடுபடலை அதாவது சில விஷயங்களை வந்து இப்போது பால்கோட்டில் நடந்த தாக்குதலை முதல்ல தாக்குதலே இல்லை என்று சொன்னாங்க பிறகு நாங்கள் அதை கேள்வி கேட்கிறோம் என்று சொன்னாங்க பிறகு நாங்களே நாங்களே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்திருக்கிறோம் என்று சொன்னாங்க இதெல்லாம் ஒரு மாத இடைவெளியில் வந்து அவர்கள் செய்தது இன்னும் பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஊருக்கு ஊர் மாறி மாறி பேசி வருவதை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் குஜராத்தில் பிரச்சாரம் செய்கிற போது நான் சிவபக்தன் நான் கைலாசத்துக்கு போனவன் அப்புறம் உத்தரப்பிரதேசில் மற்ற இடங்களில் வந்து பிரச்சாரம் செய்யும்போது நான் பிராமணன் அப்புறம் இந்த சோம்நாத் கோவிலுக்கு போகிற போது இந்த மாதிரியான விஷயம் அப்போ அது ஒரு ஒரு புறத்தில் இதை செய்து கொண்டு இன்னொரு புறத்தில் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வருகிற போது ஜீன்ஸும் டீஷர்ட்டும் போட்டுக்கொண்டு வரக்கூடிய ஒரு மாடர்ன் யூத்தாக வருகிறது என்கின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம் ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்று நான் நினைக்கிறேன் அது அரசியலில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்று நான் நினைக்கிறேன் அவர்களுடைய நிலை என்னவோ அதை எந்த வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் வந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்பட மாட்டாது எட்டு வழிசாலை அது வந்து உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலையும் போய் வந்து விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது வட்டி தான் தள்ளுபடி செய்யப்பட மாட்டோம் காஷ்மீர்ல போய் அதுக்கு எதுக்கு சொல்றேன்னா ராகுலுடைய ஸ்டாண்ட் என்பது மாநிலத்துக்கு மாஸ்டரட்டா இல்லை மாறினது ஆனால் இவர்கள் வந்து எங்களுக்கு இது நாங்க இப்படி தான் எங்க ஸ்டேட் போகணும் இதுக்கு நீங்க ஓட்டு போட்டால் போடுங்க சொல்லுங்க இப்போ பல இடங்கள்ல இணக்கமாக இல்லாதது கூட காரணம் உதாரணமா டெல்லியில வந்து ஆம் ஆத்மியோட இணைந்து இருந்தால் ஏழுமே வந்திருக்க இருக்க முடியும் சொல்ல அது மாதிரி பல இடங்கள்ல தன்னை கொஞ்சம் அதிகமா நேஜரிவாலே ட்விட்டர்ல போட்டு அப்புறம் தொடர்ந்து மேடைகளில் பேசினேன் நாளைக்கு மோடி வெற்றி பெற்றாலும் தான் அதுக்கு ராகுல் தான் காரணமாக இருப்பார் அப்படின்னு இது எல்லா இடத்துலையும் ஆம் ஆத்மியில் மட்டும் இல்லை ஆம் ஆத்மியில் மட்டும் இல்லை இதே இது வெஸ்ட் பெங்காலில் அலையன்ஸ் பேசுகிறாங்க திடீர்னு முரியுது அப்போ சீதாராம் யெச்சூரி சொல்லுகிற நாங்கள் எங்களுக்குள்ளே அலையன்ஸ்னு இல்லைனாலும் அந்தந்த கட்சியுடைய சிட்டிங் எம்பிஸ் எங்கே இருக்காங்களோ அதுக்கு எதிராக நிறுத்துறது இல்லைன்னு ஒரு உடன்பாட்டுக்கு வந்தோம் அதுக்காக நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் வெயிட் பண்ணோம் திடீர்னு நேற்றுக்கு வந்து காங்கிரஸ் வந்து லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க எங்களுடைய சிட்டிங் எம்பி இருக்கிற இடத்துக்கு எதிராக அவங்க தன்னுடைய கேண்டேட்டை நிறுத்தினா இந்த விதமான கூட்டணி வேணும் தன்னை அதிகமாக நினைச்சிக்கிட்டு தான் இல்லை என்ன காரணம் தன்னை பற்றி ஒரு மிகையான அபிப்பிராயம் இதே இன்னும் கொஞ்சம் முன்னால் போய் சொல்கிறேன் திரிபுராலேருந்து ரிசல்ட் வருது அதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்தால் காங்கிரஸ் ஜீரோவுக்கு போகிறது அப்போ ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கிறப்போ கல்கட்டாவில் வச்சு ப்ரெஸ் மீட்டில் மம்தா சொல்கிறாங்க நான் வந்து ராகுல்கிட்ட படித்து படித்து சொன்னேன் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் அப்புறம் அங்கே இருக்க பழங்குடியின கட்சி இந்த மூணும் சேர்ந்து நம்ம இது பண்ணுவோம் இல்லை எனக்கு பத்து சீட்டு அவங்களுக்கு பத்து சீட்டு கொடுங்க மீதி முப்பது சீட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிலாம் சொல்லி சொன்னேன் ஆனால் ராகுல்கிட்டமிருந்து பதிலே வரலை அந்த முடிவை செய்திருந்தால் பிஜேபி இல்லை சொல்லி முடிச்சிட ஒன்னு ஒன்று ராகுலுடைய எதிர்காலம் அதை கரெக்டாக சொல்லு ராகுலுடைய எதிர்காலங்கிறது அதாவது காங்கிரஸுக்குள்ள நேரு குடும்பத்தின் எதிர்காலம் எப்போதும் பாதிக்கப்படாது காங்கிரஸோட எதிர்காலம் தான் எப்போதும் பாதிக்கப்படும் அதுதான் நடக்கும் ஒரு பிளாக்ல வந்து அருண்ஜேட்லி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார் இந்த காங்கிரஸ் இதை பற்றி சொல்கிறப்போ நேரு குடும்பம் இல்லாவிட்டால் இவர்களுக்கு கூட்டம் வராது இருந்தாலும் இவர்களுக்கு ஓட்டு வராது இதற்குள்ள தான் காங்கிரஸ் ஒரு முடிவை நோக்கி ராகுலுடைய எதிர்காலம் சுருக்கமாக ராகுல் காங்கிரஸோட யூனிஃபையிங் ஃபோர்ஸ் அதில் எந்த மாற்றமும் இல்லை பை டிஃபால்ட்டு அவருக்கு கொஞ்சம் சில பெட்டராக வரலாம் இதில் என்னென்னா மோடி பொசிஷன் நெருக்கணையாக மோடி போயிட்டார் அப்போ மோடி கிட்ட வந்து நீங்கள் ராகுல் காந்தி வந்து ஒரு ஈக்குவல் லீடராட்டு வந்துவிடவே முடியாது கூட்டணியில் இருக்கக்கூடிய சரத்பவார் கூட ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்ளுங்கிறது நமக்கு தெல்ல தெரிவாகவே தெரியும் அடுத்தாலும் அமித்ஷாவோட அந்த சமூகத்தை பற்றி அமித்ஷாவோட புரிதலில் நூற்றில் ஒன்று கூட ராகுல்கிட்ட இல்லை பிராமின்ஸ் வந்து பிஜேபிக்கு பேக்கிங் கம்யூனிட்டி அவங்க தான் மோடி உட்பட பலருக்கும் மெம்பர்ஷிப் கார்டே கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது நான் பிராமணன் சொல்லிட்டு இருந்தால் மோடிய இழிவான இந்துக்கள்னு இந்துன்னு ஒரு இன்டெரக்டாக அவமானம் பண்ணும்போது நான் பிராமின் இந்துஸ் மத்தியில் மோடிக்கு மேலே ஒரு சிம்பதி வரும் ஆல்ரெடி பிராமின் ஆர் வித் மோடி எதிர்காலம் என்ன அவரோட எதிர்காலம் என்ன அவரோட எதிர்காலம் பை டிஃபால்ட் ஏதாவது அவருக்கு கிடைச்சாத உண்டாதனே தவிர அவராக முயற்சி பண்ணி முன்முயற்சி எடுத்து ஒன்று சாய்ச்சி மாட்டார் பட் காங்கிரஸ் அவர்தான்